ஒரு மனிதன் வாழைப்பழ தோல் தடுக்கி விட்டு விழுந்து உயிர் போயிருச்சு. அந்த மனிதன் வாழும் காலம் வரை என்னென்ன லட்சியம் வச்சிருந்தாரு, என்னென்ன விஷயங்கள் வச்சிருந்தாரு எல்லாம் காணும். அவர் குடும்பமாகட்டும் நாலு நாள் மறைஞ்சாச்சு, அவருடைய நினைப்பு எல்லாமே அவங்க அடுத்த லைஃப் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது மாதிரியே எத்தனை எத்தனை பேர் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போறது, எத்தனை எத்தனை பேர் இந்த அகால மரணங்கள் நிகழ்ந்து அந்த உயிர் போயிட்டே இருக்கு. இப்ப இது எப்படி இருக்கு, இந்த உலகம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு அன்ஸ்டேபிளா இருக்கு. ஒரு மனுஷன் சடார் என்று கண்ணிமைக்கும் நொடியில் எதுவும் நடந்து காணாம போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நாம நம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் நிரந்தரம் ஏதோ பல கோடி வருஷம் வாழ போறோம்னு சொத்து சேர்ப்பதிலும் அது இது அது இதுன்னு சுத்தி 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 அலையிறோம் இல்லைங்களா. அப்படி அலைஞ்சு அகால மரணம் அடைஞ்சு திகைப்புற்று மரணம் அடைஞ்சு இல்லாம போறதுக்குள்ள நாம உயிரோடு இருக்கும் போதே இந்த உலகத்தின் நிலையாமையை புரிந்து கொண்டு உசாராக சிவத்தில் ஐக்கியமாயி நம்மை ஒருங்குபடுத்தி கொள்ளுவதற்காக இந்த உலகத்தின் நிலையாமை, யாக்கை நிலையாமை, பெண் நிலையாமை, பொருள் நிலையாமை, மண் நிலையாமை, இதையெல்லாம் உணர்த்த வேண்டியது